ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு கப் அளவு இடியப்ப மாவு, அப்புறமா வேக வச்ச கடலை பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தூசியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கப் மாவை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் வந்து கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி, நம்ம இடியப்ப மாவுக்கு பதத்துக்கு நம்ம எப்படி விரவி எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும். தேவையான அளவு உப்பு வந்து நான் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு வரும். நம்ம இடியப்பத்துக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாவு பதத்துக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, இந்த மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம உள்ள வர ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்சு வச்சுருந்த கடலை பருப்பை வந்து இந்த பாத்திரத்தை சேர்க்குறேன். அப்புறமா வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகு அதையும் வந்து இந்த பேனில் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். அப்புறமா எடுத்துட்டு தேங்காய் துருவல் அதையும் கூட இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது நமக்கு வாசனையா நல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு அந்த நமக்கு வந்து உள்ளாடி வைக்கும் போது நல்ல அழகா இருக்கும். இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டு இப்போ நம்ம வந்து பால் ரெடி பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி மாவை நல்லா கையில வச்சு அழுத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளாடி ஸ்டஃப் வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உருண்டை போட வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த டிசைன்ல போடணுமோ அந்த டிசைன்ல நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்க வேண்டியது தான். அடுக்கி வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க விடுங்க. பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை. வந்து குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து ஈவினிங் டீ டைமில் கூட இது வந்து ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளாடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸுக்கும் நீங்கள் வந்து செய்து கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.